ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் காங்கேயம் ரோட்டில் உள்ள ருக்மணி அம்மாள் பியூர் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிறோம். வாங்க நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். இந்த கடையில் உள்ளே போனதுமே லைட்னிங்ஸ் எல்லாம் போட்டு செட்டப் சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், இவங்க பேரில் தான் இந்த கடை இருக்குது. அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையோட ஹிஸ்ட்ரிஸ்லாம் போட்டிருப்பாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லீடர்ஸோட, தமிழ்நாட்டோட பெரிய பெரிய லெஜெண்டரிஸோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். இந்த கடையில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடையில் 43 வெரைட்டிஸ் ஆஃப் தோசாஸ் இருக்குது. அதனால் தோசா லவர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். ஓவராலாக இது ஒரு தரமான ஆம்பியன்ஸ் செட்டப்னு நான் சொல்லுவேன். ஃபேமிலியோடு வந்து உட்காந்து சாப்பிட்லாம். அப்படியே அவங்க கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அவங்களோட கீ காரா தோசை, பன்னீர் ரோஸ்டெல்லாம் போடுறத பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அவங்க பொடி தோசையெல்லாம் பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக போடுறாங்க, நீங்களே பாருங்கள். அடுத்து அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அவங்க பெப்பர் இட்லி, ஃபுல் அண்ட் ஃபுல் பெப்பர் போட்டு இட்லியில் அப்படியே பெப்பரை தூவி விட்டு அதில் கீ எல்லாம் ஊற்றி அப்படியே அவங்க அதை போடுறத பார்க்கும்போது அப்படியே டெம்ப்டிங்காக இருக்குது. அடுத்து அவங்க பெரி பெரி பன்னீர் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. வா, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. அடுத்து நம்ம இவங்ககிட்ட என்னென்னலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் பள்ளிப்பாளையம், பெரி பெரி பன்னீர், ஹனி சில்லி பேபிகார்ன், பேபிகார்ன் 65, ட்ராகன் பன்னீர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாட் பெப்பர் மஷ்ரூம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லா ஃபுட்டையும் வச்சு பார்க்கும்போதே இன்னைக்கு ஒரு புடி அப்படின் தான் இருந்துச்சு. தோசையிலேயும் நாங்கள் நிறையா வெரைட்டிஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதை நம்ம பார்க்கலாம். வாவ், எல்லா ஃபுட்டுமே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ வாங்க நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேபிகார்ன் 65 தான் ட்ரை பண்ண போயிருந்தோம். நல்லா அப்படியே பேபிகார்னை நல்லா ஃப்ரை பண்ணி 65 மாதிரி செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் பன்னீர், நல்லா கேஷ்யூஸ்லாம் போட்டு நல்லா ஸ்பைஸியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாட் பெப்பர் மஷ்ரூம், பேருக்கு ஏற்ற மாதிரியே நல்லா ஹாட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் பெப்பர் போட்டு சாப்பிட்றதுக்கே சூப்பராக பயங்கரமாக இருந்துச்சு. பெப்பர் தூக்கலாக போட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேபிகார்ன் 65 தான் ட்ரை பண்ண போகிறோம், சாரி ஹனி சில்லி பேபிகார்ன் தான் ட்ரை பண்ண போகிறோம். இது ஒரு ஸ்வீட்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக. அடுத்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பள்ளிப்பாளையம், சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரி பெரி பன்னீர், வாவ் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு.
நல்லா ஸ்பைசியாக செம்மையாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வாங்க நம்ம தோசை வெரைட்டிஸ் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன தோசைன்னு பார்த்தீங்கன்னா கீ ரோஸ்ட்டு தான் ட்ரை பண்ண போகிறோம். அதை அப்படியே பிச்சு சாம்பாரில் கொஞ்சம் சட்னியில் கொஞ்சம் அப்படியே டிப் அடித்து உங்களுக்கு ஒரு பைட் கொடுத்துட்டு அப்படியே வாயில் வைக்கும்போது ஆஹா, சொட்டை சொட்டை நெய்யின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. அப்படியே இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் கீயில் செஞ்சுருந்தாங்க அந்த தோசையை. சாப்பிட்றதுக்கே தடலடியாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கீ கார தோசை, அவ்வளோ சாஃப்டாக பிக்கிறதுக்கே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் சட்னியில் கொஞ்சம் சாம்பாரில் கொஞ்சம் அப்படியே டிப் அடித்து சாப்பிடும்போது வேற லெவலாக இருந்துச்சு. வாவ். அப்படியே இந்த சட்னி இந்த டிப்பெல்லாம் அப்படியே தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு நிஜமாகவே. அடுத்து பார்த்தீங்கன்னா மைசூர் மசால் தோசை, உள்ளே ஃபுல்லாக மசாலா ஸ்டஃப் பண்ணி அதை அப்படியே சட்னியில் கொஞ்சம் டிப் பண்ணி சாப்பிடும்போது அடி பொலியாக இருந்துச்சு, வேற லெவலாக இருந்துச்சு. வாவ். உள்ளே ஃபுல்லாக மசால் ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள். எனக்கு அந்த டேஸ்ட்டில் என்ன சொல்கிறதுனே தெரில. வீடியோ எடுக்கும்போதே முக்கால்வாசியே பிச்சு சாப்பிட்டேன், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த மைசூர் மசால் தோசை. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ், ஃபைவ் ஸ்டார் ஊத்தாப்பம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஊத்தாப்பம் மாதிரி அது நல்லா இருந்துச்சு. அதை அப்படியே சட்னியில் தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஊத்தாப்பம், ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸ் போட்டு அதை அப்படியே சட்னியில் தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ஊத்தாப்பம், நிறைய ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஊத்தாப்பம், என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி மின்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு ஒரு ஊத்தாப்பம் பண்ணியிருந்தாங்க, சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பொடி ஊத்தாப்பம், மேலே ஃபுல்லாக பாரபட்சமே இல்லாமல் இட்லி பொடி தூவி அதை நல்லா அப்படியே சட்னியில் டிப் அடித்து சாப்பிடும்போது வாவ், செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கடையில் ஒரு டிஷ் கூட குறை சொல்கிற மாதிரி இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வாவ். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.